மதுரை மண்ணின் பாரம்பரிய சுவை இப்பொழுது நமது மணவாள நகர் பூர்வீக அருகில் திறக்கப்பட்டுள்ளது. மதுரையின் அடையாளம் இப்பொழுது நமது மணவாள நகரின் அடையாளம். வணக்கம். திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது இரா கல்யாண சுந்தரம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மற்றும் லேண்ட் டெவலப்மெண்ட் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் சார்பாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, சங்க வளர்ச்சி குறித்து ஆலோசனை, தலைமை அலுவலக கட்டிட நிதி திரட்டும் பணி ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. மாவட்ட தலைவர் என் குப்புசாமி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் டி தங்கமணி, திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர் பி நந்தகுமார், திருவள்ளூர் ஒன்றிய தலைவர் இ பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருவள்ளூர் மாவட்ட பில்டர்ஸ் தலைவர் செவ்வை வெங்கடேசன், செயலாளர் பி சோபனாதாஸ், பொருளாளர் எஸ் எச் சையத் அமீது ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். சங்கத்தின் அகில இந்திய தேசிய தலைவர் டாக்டர் வி என் கண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். மாநில அமைப்பாளர் ஏ பாலசுப்ரமணியன், மாநில செயலாளர்கள் சைதை எம் தனசேகர், உத்தரமேரூர் பி மகேந்திரன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகநாதன், சுரேஷ்குமார், மாவட்ட அமைப்பாளர் அன்சர் அலி, எஸ் குமார், வீரராகவன், கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் பொன் நாகப்பன், பொருளாளர் வில்சன், பி பழனி மற்றும் திருவள்ளூர் கடம்பத்தூர் திருவளங்காடு ஒன்றிய பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருவள்ளூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ், திருவள்ளூர் ஒன்றிய பொருளாளர் பாஸ்கரன் ஆகியோர் நன்றி கூறினர். இந்த கட்டுமானத்துறை, இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கு தனி ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி, ஒரு அமைச்சரை உருவாக்கினால் மட்டுமே எங்களுடைய குறைகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். அதே போல் பல ஆண்டாண்டுகளாக எங்களுடைய துறைக்கு இன்னும் அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது. காலில் மிதிக்கின்ற செருப்பு தைக்கின்ற தொழிலாளி கூட அங்கீகாரம் இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான இடத்தை வாங்கி கொடுக்குறோம், எப்படியாப்பட்ட இடத்தை வாங்கி கொடுக்குறோம், எங்களுக்கு இன்று வரை ஒரு அங்கீகாரம் கிடையாது. இதனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே நாளில் மனு கொடுத்திருக்கிறோம். அதில் 155 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த மனு சேர்ந்திருக்கின்றது. அதன் மூலியமாக சேலத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அருள் மூலியமாக சிஎம்க்கு போய் சேர்ந்திருக்கின்றது. அவர் துபாய்க்கு செல்லும் போது நிலத்தரகருக்கு மிக விரைவில் அங்கீகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய் வழியாக உத்தரவிட்டு சென்றிருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தலைவர் பொன்குமாருடைய மகனுடைய திருமணத்தில் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்வரை அமர்த்தி வச்சு கொண்டு நிலத்தரகருக்கு ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் மிக விரைவில் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் அரசு வழிகாட்டி மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதெல்லாம் சீராக சிறப்பாக மாற்றி எங்களையும் வாழ வைக்க வேண்டிய இடத்தில் அவர் இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, விவசாயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நிலத்தரகர்களுக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கையாக வைக்கின்றோம்.